எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் வணக்கம் ரவுளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன். என்ன காணொலி என்றால், பலாலில் இருக்கிற ஏற்கனவே பிடிக்கப்பட்ட காணிகள் எல்லாம் 3ஆம் தேதி கச்சேரிக்கு ஒப்படைச்சு 4ஆம் தேதி வளவுக்கு சொந்தமானவற்றை கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கு 3ஆம் தேதி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குதாம். அதாவது இராணுவத்தால் என்ன நிகழ்ச்சி, என்ன மாதிரி நடக்குன்றதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு போக முடியுமோட்டு தெரியல. நாளைக்கு கணக்கு கருத்தால் மாரி சுதந்திரம் கணக்கு கணக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆகையால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பார்த்ததே உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? சரி பாருங்கள், இப்போ நான் நிற்கிறது தான் மயிலிட்டு காணி. ஏற்கனவே இந்த இடத்த காட்டியிருப்பேன். இப்போ இங்கே யாருமே இல்லை, எல்லாருமே விட்டுட்டு போட்டுனோம். இப்போ நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பலாலியில் தான் நிகழ்ச்சி நடக்குதான். இப்போ பலாலியில் நிகழ்ச்சி நடக்கிறது தான் பார்க்க போகிறேன். பாருங்க, ஒரு தருமே இல்லை, காணி வரும் என்ன தான் இருக்குது. பாருங்க, சரி, நாங்கள் அப்படி தொடர்ந்து பலாலிக்கு போவோம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே காட்டின இடங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு பங்கர் இருக்குது. அவனால் எங்கே இருக்குன்னு படியாக தெரியல. ஆகையால் இப்படி நான் பலாலிக்கு போக போகிறேன். இதுக்காக அங்கே போனால் அப்படி நேரடியாக நாங்கள் அதாவது பங்கர் இருக்க இடத்துக்கு போகலாமா? ஆனால் எங்கே இருக்கேன்ட்டு போய் நீ தேடி இலையாமல் நான் அப்படி நேரடியாக பலாலிக்கு போக போகிறேன். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இப்படி தொடர்ந்து போவோம். என்ன நாங்கள் இதெல்லாம் விட்ட வீடுகள்லாம் பாருங்கள், ஏற்கனவே காட்டின வீடுகளும் இருக்குது. அதில் வர்றது ஏற்கனவே நான் காட்டின வீடு, அதில் மறைக்கூட்டம் இந்த மீஞ்சு கொண்டு வந்தது பார்த்து நீங்கள் தானே போன வீடியோவில் பார்த்தீங்களாண்டா. பலாலைக்கு வந்துட்டேன். பாருங்க, எவ்வளோ சனமெண்டு ஆட்டோ மோட்டர் சைக்கிள்கள் கணக்கு வாகனங்கள் எல்லாம் வேறங்க இருக்குது. அங்கே தான் நிகழ்ச்சி நடக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் போவோம். என்ன என்ன மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்து கொண்டு வருவோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பினோம். இன்றைக்கு தெரியும் தானே, இன்றைக்கு பலாலி காணி, மயில்தி காணி, கணக்கு, அதாவது இராணுவத்தின் கையில் இருந்த எல்லா காணிகளும் இன்றைக்கு மக்களுடைய கையில் கொடுக்கணும். அதாவது கச்சேரிக்கு இன்றைக் கொடுத்து நாளைக்கு மக்களுடைய கைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கேன். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. வாங்க போய் பார்ப்போம். என்ன நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்தாச்சு. அங்கே தெரிஞ்ச அண்ணன் மேலே இருக்கிறேன் போல, போய் பார்ப்போம். பாருங்க, இங்கே தான் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. கௌரவனீய ஆராதனைய மேம் அவஸ்தாவட்ட கமினி நடைபெற்றோம். இந்த சபையினை ஆமோதிக்கும் போமாக. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்குற உறவுகள் எல்லாம் என்ன கண்டு காய்ச்சா அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். சுவிசிலிருந்து ஒரு அன்னையரால் வந்து காய்ச்சவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாண்டா, அவற்ற காணியும் இந்த இடத்துல இருக்குது. அவனால் அது இன்றைக்கு கொடுக்கல, அதாவது அது விட இல்லையா என்ற மாதிரி சொன்னார். பாருங்க, இவ்வளோ அசனமண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காண்டே இல்லை, காணி வெடிவிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி எழுதியிருக்கு. பாருங்க, காணி கையளிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி எழுதியிருக்குது. பாருங்க, ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாண்டா, காணிக்கு சொந்தமான ஆக்களும் வந்திருக்கணும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணியும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி தான். பாருங்கள், அந்த காணியிலான இப்போ நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. இது பலாலி காணி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அண்டைக்கு நின்று நாங்கள் வரைய சுத்தம் செய்து கொண்டிருந்தவ. வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தின் முப்படைகளின் பாவனைகளில் இருந்த தனியார் காணிகளின் ஒரு பகுதி வீழ ஒப்படைக்கப்படும் என்ற நிகழ்வு 1950ஆம் ஆண்டிலிருந்து பாவனையில் இருந்த 20,755.52 ஏக்கர் தனியார் காணிகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதன் பயனாக 40,865 குடும்பங்கள் தங்களுடைய சொந்த இடத்திலேயே மீள குடியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் 2,354 குடும்பங்கள் மீள குடியமர்த்தப்பட வேண்டிய நிலையிலேயே காணப்படுகின்றனர். இவர்களில் 146 குடும்பங்கள் 15 உள்ளூர் நலன்புறு நிலையங்களில் வசித்து வருகின்றனர்.
மீள் குடியேற்றத்தினை விரைவுபடுத்தும் நோக்கில் அண்மையில் தைப்பொங்கல் தினத்தன்று தைப்பொங்கல் விழாவுக்காக இங்கு வந்திருந்த மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அறிவுரைகளில் 197 குடும்பங்கள் மீள் குடியேற்றப்பட உள்ளன. இவர்களில் 75 குடும்பங்கள் 5 நலம்பு நிலையங்களில் வசித்து வருகின்றன. இக்குடும்பங்கள் மீள் குடியேற்றப்பட உள்ளதனால் இவ் 5 நலன்புரி நிலையங்களும் அத்துடன் முழு குடியேற்றத்திற்கு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலாளர், முப்படை தளபதிகள், யாழ் மாவட்ட படைகளின் கட்டளை தளபதி மற்றும் வடபிராந்திய படைப்படை தளபதி ஆகியோர் ரணில் விக்ரமசிங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் பாகிஸ்தான் பாய் சந்திப்போம். என்ன பாய் பாய், என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது?